வெல்கம் டு மை எஸ்கேப் ரூம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு சூப்பரான சிங்கப்பூரியன் டிஷ். இந்த டிஷ் பேர் வந்து சிக்கன் கறி பஃப். இந்த டிஷ் பின்னாடியும் ஒரு குட்டி கதை இருக்கு. குட்டி கதை இல்லாம எப்படி நம்ம வீடியோ, அது வந்து நம்ம வீடியோக்குள்ள போகும்போது பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து நம்ம 3 ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி அதை நம்ம அசெம்பிள் பண்ண போறோம், ஸ்டஃபிங் மாதிரி. அந்த 3 ஐட்டம்ஸ்க்கு உண்டான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த அவுட்டர் கோட்டிங் பண்ண போறோம், அந்த சமோசாக்கு மாதிரி அந்த ராப் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு எக் வேணும். இந்த எக்ல வந்து நான் ஒரு கொஞ்சம் வாட்டர், ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் வாட்டர், கொஞ்சம் அந்த முட்டைக்கு தேவையான சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் நான் போட்டிருக்கேன், ஒரு பிஞ்ச் டர்மரிக். அப்புறம் அது வந்து 1 கப் வாட்டர். அப்புறம் 75 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் வந்து இப்போ என்னன்னா, இந்த பட்டர் வந்து சில்லாக இருக்கணும், சில்லாக இருக்கணும், நம்ம கையில் க்ரம் பண்ணுற மாதிரி இருக்கணும். மெல்ட் பண்ணி போட்டுறாதீங்க, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே வைங்க. அப்புறம் வாட்டரும் வந்து கோல்டு வாட்டராக இருக்கணும். இதுதான் வந்து நம்ம அந்த பஃப் பேஸ்ட்ரி சொல்கிறோம். அந்த பஃப் பேஸ்ட்ரிக்கு உண்டான இன்கிரீடியன்ட் ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டான டிப். அப்போ தான் வந்து அது நல்ல ப்ரௌன் கலராக நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் 1.5 கப்ஸ் மைதா எடுத்திருக்கேன், மைதா ஃப்ளார் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து அதுக்கு தேவையான சால்ட் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் தேவை. இப்போ வந்து இந்த பட்டரை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 75 கிராம்ஸ் வேணும், இது வந்து 100 கிராம்ஸ் இருக்குது. பாருங்க, இப்படி கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகணும். இதை வந்து நம்ம ஸ்மால் கியூப்ஸாக வெட்டி வச்சுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்க உள்ள. இப்போ இந்த கியூப்ஸை வந்து நம்ம ஃப்ளாரில் போட்டு பிசைய போகிறோம். நல்லா அந்த க்ரம் டெக்ஸ்சர் மாதிரி வரணும். இந்த 75 கிராம்ஸ் பட்டர் நான் போட்டிருக்கேன். போட்டு ரெண்டு கையிலுமே வச்சு நல்லா, இது வந்து அன்சால்ட்டட் பட்டர் தான். ஸோ நீங்கள் ஃப்ளவருக்கு உண்டான, இந்த ஃப்ளவருக்கு உண்டான சால்ட்டு போட்டால் போதும். இப்போ இந்த மாவும் இந்த பட்டரும் நல்லா க்ரம்ஸ் மாதிரி வரணும். இந்த மாவை பட்டரை ஒன்று ஒன்று இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நம்ம கையோட வார்ம்த்லேயே ஓரளவுக்கு மெல்ட் ஆகி இந்த மாவோடு சேர்ந்து ஒரு நல்ல க்ரம் டெக்ஸ்சர் மாதிரி வரும். இந்த பிஸ்கெட்லாம் பட்டரில் மெல்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவோட டெக்ஸ்சர் பாருங்கள், பட்டர் போட்ட மா, வெறும் பட்டர் தான் போட்டிருக்கேன். இப்படி பிடிச்சா புடிங்கிது பாருங்கள், அப்புறம் உடைச்சா உடையுது. இதுதான் அந்த கம்ப்ளீட் டெக்ஸ்சர் சொல்கிறாங்க. நம்ம என்ன ஷேப் கொடுத்தாலும் அந்த ஷேப் வரும், பட் நம்ம பிரேக் பண்ணால் அது டக்குன்னு பிரேக் ஆகிடும். இந்த டெக்ஸ்சர் தான் நம்மளுக்கு இப்போ வேணும். நெக்ஸ்ட் இது இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்கை ஆட் பண்ணணும். இந்த மாவுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எக்கை ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த எக்கத்தில் ஊற்றிடுங்க, ஊற்றிட்டு நல்லா பிசைங்க.
அப்படி சேர்த்து பிசைங்க. இது மாவோட நம்ம இந்த பஃப் பேஸ்ட்ரி சொல்வாங்க இத. இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா வர்க் பண்ணனும். ஏன்னா அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆயிட கூடாது. இது நல்லா உருண்டையா வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாட்டர் வந்து மொத்தத்தையும் ஆட் பண்ணிட கூடாது. ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி இது ஒரு நல்ல மாவு மாதிரி வரணும். ரொம்ப தண்ணி விட்டா அது செட் ஆகாது. பாருங்க தண்ணி நான் ஊத்துறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊத்தி பிசைங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் போட்டு பிசைணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. பாருங்க எப்படி இந்த மாவு நல்லா இலகி வந்திருக்கு. பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுல வந்து ஒரு க்ளீன் ராப்ல மூடி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் 30 மினிட்ஸ். அதுதான் இம்பார்ட்டன்ட். க்ளீன் ராப் இல்லனா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும்ல, அது இல்லனா அலுமினியம் ஃபாயில்ல வச்சு கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். அப்படியே இல்லனா கூட தட்டை போட்டு மூடி 30 மினிட்ஸ் வச்சிருங்க ஃப்ரிட்ஜ்ல. அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகாம பாத்துக்கோங்க. பாருங்க இந்த க்ளீன் ராப்ல நான் இந்த மாவை வச்சு நல்லா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் 30 மினிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் குக் பண்ண போறோம். இது வந்து நான் 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வச்சிருந்தேன். இது வந்து ஸ்மால் பைட் சைஸ் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க ஸ்மால் இவ்வளோ குட்டியாக நம்ம ஒரு ஒரு பீஸும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 200 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சால்ட் வேணும், இஞ்சி, பச்சை மிளகா 1 இன்ச் இஞ்சி, அப்புறம் 1 பச்சை மிளகா. இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சரும் சில்லியும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பேன்ல நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு இதுதான் பாருங்க அந்த இஞ்சியும் பச்சை மிளகாய் பேஸ்ட். இது இந்த பேஸ்ட் வந்து நம்ம இதுக்குள்ள போட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வேகணும். இந்த சிக்கன் வந்து நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு உண்டான சால்ட்டு. இப்போ நம்ம வச்சிருந்த மஞ்சத்தூள் இதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
இப்ப நம்ம சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்துல மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் இந்த பேஸ்ட்க்கு வந்து இந்த கறி பேஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆனியன் வேணும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வேணும் 1 இன்ச் பீஸ் ஜிஞ்சர் வேணும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆல்மண்ட் எடுத்திருந்தேன் ஆல்மண்ட் ட்ரை ஆல்மண்ட் அது வந்து சுடுதண்ணில நம்ம போட்டு சோக் பண்ணி நான் வந்து இது தோல் உரிச்சி வச்சிருக்கேன் ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ட்ரைட் ஆல்மண்ட்ஸ் சோக்ட் இன் ஹாட் வாட்டர் பீல் பண்ணிடணும் அந்த ஸ்கின்னை அதுக்கப்புறம் ஒரு 8 காஞ்ச மிளகா நல்லா நீட்டு காஞ்ச மிளகா சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு 2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் இவ்வளோ தான் தேவை இந்த பேஸ்ட்டை வந்து இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தவாவில் போட்டு வதக்கணும் அந்த ரா ஸ்மெல் போட வரைக்கும் ஸோ அதுக்கு ஒரு பேன் வச்சிடலாம் அடுப்பில் இப்போ நம்ம பேனில் எண்ணெய் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வச்சிருக்க இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகணும் இதில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நல்ல ட்ரை பேஸ்ட்டாக வதக்கிக்கணும் இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க பேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் இது வந்து ரொம்ப காரமாக இருக்குங்க நீங்கள் வந்து ஆனால் இதுதான் நம்மளோட பஃப்புக்கு ஃப்ளேவரே தரப்போகுது இந்த சிக்கன் பஃப்புக்கு இதுதான் ஃப்ளேவரே தரப்போகுது பட் ஸ்டில் நீங்கள் காரம் பார்த்துக்கோங்க இந்த பஃப்புக்கு நம்ம இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருந்தால் நம்ம ரெகுலர் சாண்ட்விச்சுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்து இந்த மாதிரி ஒரு 3 முட்டை எடுத்து நம்ம தண்ணியில் சுடுதண்ணியில் 7 மினிட்ஸ் வேக வைக்கணும் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் 7 to 10 மினிட்ஸ் வேக வைக்கணும் நல்லா ஹார்ட் பாயில் எக்காக வரணும் நம்ம இங்கே முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து 6 ஸ்லைசஸாக கட் பண்ண ட்ரை பண்ணலாம் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் இந்த மாதிரி எல்லா எக்குக்கும் கட் பண்ணி வச்சுருங்க இந்த வேக வச்ச முட்டையை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே வந்து என் சைல்டுஹுட் மெமரிஸ் ஞாபகம் வரும் எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி முட்டையை வேக வச்சுட்டு அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் இல்லை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கெச்சப் போட்டு தருவாங்க அது வந்து மாடியில் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து கசின்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து காத்தாடி விடுவாங்க அதை வந்து நாங்கள் இந்த முட்டையை சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருப்போம் ஸோ எனக்கு இந்த எப்போவுமே இந்த எக் பாயில் பண்ணும்போது எனக்கு அந்த கவனம் எப்போவுமே வரும் சச் அ ஸ்வீட் மெமரி இப்போ நம்ம வந்து முட்டை ரெடி பண்ணியாச்சு நம்ம சிக்கன் ரெடி பண்ணியாச்சு நம்ம பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு என்ன மிஸ்ஸிங் சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்ட் நம்ம பண்ண பஃப் பேஸ்ட்ரி அது ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை நம்ம இப்போ வெள்ளை எடுத்து அதை எப்படி ஷேப் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு ஷீட் இல்லைன்னா ஒரு இது பேக்கிங் ட்ரே இல்லைன்னா நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் இருக்க சாதா தட்டு கூட எடுத்துக்கலாம் ஆயில் தடவியோ இல்லை இந்த மாதிரி கிளீன் ரேப் போட்டியோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பஃப் பேஸ்ட்ரியை வந்து நம்ம ரெடி பண்ணி ஃபில்லிங்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் திருப்பி ஒரு 1/2 hour வைக்க போகிறோம் அதுக்கு தான் இந்த பிளேட் ஓகேயா ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பஃப் பேஸ்ட்ரியை எடுத்துகிட்டு வரலாம்
நம்ம பஃப் பேஸ்ட்ரி வெல்ல வந்தாச்சு இப்போ கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஏன்னா நம்ம அதல பட்டர் போட்டுறோம் இல்லையா சோ இத வந்து நம்ம நல்லா திருப்பி பிசைஞ்சுக்கலாம் நம்ம கை ஹீட்டுக்கு வந்து இது நல்லா இலகி கொடுக்கும் இப்போ நம்ம மாவு நல்லா இலகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது வந்து நல்லா உருண்ட மாதிரி குடிச்சுக்கலாம் இப்படி போஷன் பண்ணிட்டு இது வந்து 17 to 18 போஷன்ஸ் வருது இது நல்லா இப்படி பால் மாதிரி உருட்டிக்கோங்க நல்லா ஸ்மூத் பால் மாதிரி சோ நம்ம பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம இப்போ லைட்டா தரட்டிக்கலாம் இது வந்து நாங்க சிங்கப்பூர் போயும்போது எப்பவுமே இது வாங்கி சாப்பிடுவோம் நாங்க ரொம்ப நாள்லாம் சிங்கப்பூர் போல ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போயிருக்கோம் அதுல வந்து அந்த ஒரு ஃபுட் கோர்ட்ல வந்து இந்த ஸ்டால் இருந்தது அது வந்து சும்மா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் அங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது சோ நாங்க அந்த சும்மா அந்த ஃபுட் கோர்ட் குள்ள போனும் போயும்போது இந்த கடையில வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது அப்படி என்னதான் அவங்க விக்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது இதுதான் ரொம்ப ஃபேமஸா அங்க வித்துட்டு இருந்தாங்க சோ சும்மா வாங்கி சாப்பிட்டது அவ்வளோ பிடிச்சி போச்சு எங்களுக்கு அங்க இருக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு வாட்டி நாங்க போய் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறமா வீட்டுக்கு வந்து அது எப்படி ரெசிபின்னு பார்த்து ரெகுலரா செய்யறது நல்லா வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஓரளவுக்கு நல்லா திரட்டியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல கொஞ்சமா அந்த பேஸ்ட் வச்சு பேஸ்ட் வந்து நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கையில கூட பண்ணலாம் இந்த ஸ்பூன்ல பண்ணலாம் வச்சுட்டு ஒன் பீஸ் எக் ஒரு பீஸ் எக் அந்த எல்லோவோட சேர்த்து வைங்க எக் வச்சுட்டு கொஞ்சம் சிக்கன் மூடுறதுக்கு இடம் இருக்கணும் ஸோ பார்த்து வைங்க இப்படி வச்சுட்டு நல்லா மூடிடுங்க எட்ஜஸ்ஸை நல்லா சீல் பண்ணுங்க நல்லா நம்ம சோமாஸ் மாதிரி வரணும் இப்போ இதை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை வந்து அந்த ட்ரேல வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம எப்படியும் திருப்பி இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்போ தான் அந்த பட்டர் வந்து ஹார்டாகவும் அந்த டோ வந்து அது ஸ்ட்ரென்தன் பண்ணும் இல்லைன்னா அது பிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை ட்ரேயில் வைக்கலாம் இந்த மாதிரி பாக்கி பால்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சிங்கப்பூர் சிக்கன் கறி பஃப் வந்து நம்ம இந்த மாதிரி மோல்டில் போட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம சோமாஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு நாள் க்ளீன் ஃபிரம் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் 30 minutes வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணணும் அதுக்கு என்ன ஒரு டிப்பு இருக்குது நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன காயுது இது வந்து நம்மளோட கறி பஃப் சிக்கன் கறி பஃப்க்கு ரெடி ஆகுது இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து இந்த ஆயில் வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் ஃபஸ்ட்டு வைக்கணும் அதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த பஃப்பை எடுத்து இதில் போடணும் ரெடி ஆகிற டைமில் அது பொரிஞ்சு வரும் பாருங்கள் அது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும் ரெடி ஆகிற டைமில் அது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பெரட்டி எடுத்தால் நம்மளோட சிக்கன் கறி பஃப் ரெடி ஆகிடும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் இதுதான் அந்த டிப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சு போடுங்க பஃப்பை அதுக்கப்புறமா அது ரெடியாகி வரப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆயில் ஹாட் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம பஃப்பை போடலாம் போட்டோடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இது தனியாக வச்சுடுங்க அதில் அந்த பட்டர் இருக்கிறதுனால நல்லா நொறைச்சிட்டு வருது டக்குன்னு ரெடி ஆகிடும்
இந்த பஃப் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். அந்த கதை வந்து நான் காலேஜ் படிக்கும் போது காலேஜ் எக்ஸ்கர்ஷனுக்கு சொல்லியிருந்தாங்க. ஃபுல் கேர்ள்ஸ் காலேஜ் தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் டூர் கூட்டின்னு போக போறேன்னு சொன்னாங்க. சிங்கப்பூர் அண்ட் மலேசியா வேணுன்றவங்க வந்து பேர் கொடுங்க, பேரண்ட்ஸ் வரலாம், மதர் வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சரி நானும் எங்கள் அம்மாவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் பேரை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறமா சொன்னாங்க நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால வந்து ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம எப்படி தனியாலாம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேரை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பேர் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்னடா இது, எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னால் எங்கள் அம்மா ஏய் தனியாலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னா சரி அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கிட்டேயே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அன்னைக்கு ஈவினிங் போனாங்க. இப்போ நான் பயங்கர டென்ஷனாக இருந்தேன், இப்போ நம்ம ஊருக்கு போவோமா, எனக்கு ஊருக்கு போனோன்னா கொஞ்சம் லைட்டாக ஆசை, ஆனால் தனியாக போகிறோமேன்ட்டு பயங்கர பயம். ஸோ இப்போ என்ன ரிசல்ட்டோடு அவங்க வருவாங்கன்ட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட போயிட்டு 3 hours ஆகுது ஆளே காணோம், ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க, என்னதான் பயங்கர டென்ஷனாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஒரு போக்கர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இமோஷனும் இல்லாத மாதிரி வந்தாங்க. ஆனால் அது அப்புறம்னு போய் கேட்டால் அந்த ஏஜென்ட், ட்ராவல் ஏஜென்ட் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா மூணு பேருமே இந்த காலேஜ் ட்ரிப்பு, இமேஜினா காலேஜ் ட்ரிப்புக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு என்ன பண்ணுறது, நம்ம இவங்களும் போய் இப்போ காசு பே பண்ணிட்டு வந்துட்டாங்க, வேறு என்ன பண்ணுறது. ரொம்ப அந்த டைமில் அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்கிறதுனே தெரில. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க இருந்தாங்க, என் கிளாஸ்லேருந்து நான் மட்டும்தான் போயிருந்தேன். காலேஜில் இருந்த மற்ற கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க, எங்கள் வைஸ் பிரின்சிபல் வந்திருந்தாங்க, கொஞ்சம் லெக்சரர்ஸ் வந்திருந்தாங்க, அப்புறம் எங்கள் அப்பா அம்மா. இதில் நம்ம எங்கே என்ஜாய் பண்ணுறது சொல்லுங்கள். பட் ஸ்டில் இட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஆஸ் அ ஃபேமிலி. அதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ் போயிருக்கோம், பட் ஸ்டில் இது ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக, ஃபுல் ஃபேமிலியாக ஒரு ப்ராப்பர் சிங்கப்பூர் ட்ரிப் போனோம், சிங்கப்பூர் மலேசியா. அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்டோட போயிட்டு வந்தாச்சு. பட் ஸ்டில் சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க சிங்கப்பூர் செகண்ட் ஹோம் அந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சச் எ நைஸ் பிளேஸ். நாங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்ட் வழியெல்லாம் போக மாட்டோம், விஜஸ் புக் த விசா அண்ட் நாங்களே ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அங்கே அந்த மெட்ரோ இருக்கும், சூப்பர் மெட்ரோ இருக்கும், அதில் அப்படியே டக்குன்னு டிக்கெட் வாங்கிடுமா, நம்ம அவங்க ஊர் ஆள் மாதிரி நாங்கள் பாட்டு ஊர் சுற்ற போயிடுவோம், ஷாப்பிங் அது இதுன்ட்டெல்லாம். ஸோ இட் வாஸ் சச் எ நைஸ் ட்ரிப் சிங்கப்பூர்ன்றது. இட்ஸ் சச் எ நைஸ் பிளேஸ். எத்தனை வாட்டி போனோம்னாலும் நான் போவேன். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்து மறைக்க போகிறாரு இந்த வீடியோ பார்த்து, எத்தனை மட்டும் போனாலும் போவியா, யார் காசு தருவேன்னு. சரி இப்போ வந்து நம்மளோட பஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு, வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ளேமாக ஹையில் வச்சுக்கலாம், ஹையில் வச்சுட்டு நல்லா பரட்டிகிட்டே இருக்கணுங்க, நல்லா ப்ரௌனாக வரும் பாருங்கள். இப்போ நம்ம பஃப் ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த செட்டையும் நீங்கள் போட்டுடுங்க. பாருங்கள் நம்மளோட சூப்பரான சிங்கப்பூர் சிக்கன் கறி பஃப் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ரெய்னி சீசனில் இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதுவும் ஒரு கப்பு டீயாக கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடலாம், நிறைய உள்ளே போவோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிங்கப்பூர் சிக்கன் கறி பஃப் ஃப்ரம் மை எஸ்கேப் ரூம் டு யுவர்ஸ். என்ஜாய் குக்கிங்.